தூத்துக்குடி வழக்கறிஞர் கொலை வழக்கில் தொடர்புடைய நபரை கைது செய்ய முயன்றபோது அவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார். இதனால் அவரை போலீசார் சுட்டுப் பிடித்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், இந்த வழக்கினுடைய விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? அதாவது லாவண்யா, இந்த வழக்கை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட புலன் விசாரணை சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்லணும். அதாவது கடந்த 22ஆம் தேதி தூத்துக்குடி கோரம்பள்ளம் பகுதியில் வைத்து வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவரை ஒரு கும்பல் கொடூரமாக கொலை செய்தது. இந்த கொலை தொடர்பாக சிப்காட் போலீசார் 11 பேர் பெயர் குறிப்பிட்டு கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குல நீதிமன்றத்தில் சரணடைஞ்சவங்களையும் சேர்த்து இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ஜெயபிரகாஷ்ங்கிறவர் தூத்துக்குடியினுடைய தட்டாப்பாறைங்கிற பகுதியில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைச்சது. கிட்டத்தட்ட 6 தனிப்படைகள் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில இதுல ஒரு தனிப்படையில தொடர்புடைய உதவி காவல் ஆய்வாளர் ராஜபிரபு மற்றும் காவலர் சுடலை ஆகிய 2 பேர் இவரை பிடிக்கிறதுக்காக இந்த அதிகாலை போயிருக்காங்க. அப்போ இவர் போலீசார் தாக்கிவிட்டு தப்ப முயன்று இருக்காரு. இதனை தொடர்ந்து எஸ்ஐ ராஜபிரபு குற்றவாளியாக கருதப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜெயபிரகாஷனுடைய காலில் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை கைது பண்ணியிருக்காங்க. தற்சமயம் இதுல துப்பாக்கிச்சூட்டுல காயமடைஞ்ச ஜெயபிரகாஷ், அந்த குற்றவாளியாக தாக்கப்பட்ட உதவி ஆய்வாளர் மற்றும் போலீஸ் 3 பேரும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. சம்பவ இடத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரண் விசாரணை நடத்திட்டு போயிருக்காங்க. லாவண்யா, இதுதான் தற்போதைய தூத்துக்குடியுடைய நிலவரம். அடுத்த கட்ட தகவல்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.